அண்ணா சதீஷ் அண்ணா பிராக்டீஸ் பண்ண கிட் பேக் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதார் கேத்து போடா. டேடே இந்த வாட்டத்து போ. என்ன பத்தி தெரியாது உங்களுக்கு? ஊர்ல வந்து கேட்டு பாருங்க. ஏய் என்னங்க யார் கத்தினீங்க? அந்த இன்ஜினியர் இருக்கார்ல அவரோட தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா? அவங்க கிட்ட கீதாவோட பாட்டி சண்டை போடுது. சரி நீ உள்ள போ. கேளவி கிட்ட கேக்கணும் தோணலையா உங்களுக்கு? அவங்க பண்ணது ரொம்ப கரெக்ட்டா? என்ன விசாரிங்க எல்லாத்தையும் செல்வி செல்வி என்னக்கா இந்த கேள்வி கிட்ட மீன் வாங்குனீங்களா? ஆமா. ஆறு மீனுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? தெரியலையே. ஏமா கேக்குற? சொல்லுங்க எவ்வளவு கொடுத்தீங்க? புகழே அவன் தான் வாங்கினா. மீனுக்கு எவ்வளவு காசு கொடுத்த? 100 ரூபாய் கொடுத்தேன். நான் சொன்ன கேட்டியம்மா? நான் என்னமா உனக்கு மட்டும் வேலை அதிகமா சொன்ன மாதிரி பேசுற? அதெல்லாம் இல்ல. ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே மீன் 60 ரூபாய்க்கு மார்க்கெட்ல வாங்கினேன். நீ எவ்வளவுக்கு வாங்கின எங்களுக்கு? என்ன எங்களுக்கு? என்னவா 60 ரூபாய் மீனுக்கு 100 ரூபாய் கொடுத்தா இந்த கேள்வி எல்லார்கிட்டயும் அதே எதிர்பார்க்கறா? ஏண்டா அவ என்ன விலை சொன்னாலும் கொடுத்துருவியா? சும்மா இருமா, நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறியா? ஏய் கேழவி, ஒழுங்கா இந்த மீனை எனக்கு 60 ரூபாய் கொடுத்துட்டு அவங்களுக்கு 40 ரூபாய் திருப்பி கொடு. எவடி இவ 20 ரூபாய் திருப்பி கொடுக்க சொல்ற? நீ வேணா மார்க்கெட்ட போய் வாங்கிக்க. என்ன சின்ன பையனை ஏமாத்தி விக்கிறியா நீ? ஏய் யார சின்ன பையன்ற? என்ன மார்க்கெட்ல எது என்ன விலை விக்குதுன்னு தெரியாம இருந்தா வேற என்ன சொல்றது? அம்மா தாயே, உனக்கு 60 ரூபாய்க்கு தர்றேன், ஏன் அந்த தம்பி கிட்ட சண்டைக்கு நிக்கிற? முதல்ல 40 ரூபாயை அவங்க கிட்ட திருப்பி கொடு. பாட்டி அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ கிளம்பு. ஆமா, இவர் பெரிய எம்ஜிஆர், ஊர்ல இருக்கிற கிழவிங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றாரு. உங்க ஆயா பிரச்சனை வா, நான் வந்து சப்போர்ட் பண்றேன். போட்டு வர. பொண்ணு எப்படா இருந்த? என்னடா இன்னும் கேக்கலன்னு பார்த்தேன். ஆயாவை பத்தி பேசினா கூட ஆஜர் ஆயிடுவில நீ? ஏய் சொல்றா. நான் எங்கடா பேசினேன்? அவன் தான் பேசினான், செம்மையா பேசினான். கேள. ஏய் மச்சான், என்னடா பேசுனீங்க? ஏய் ஊடுன்னு வேலையை பாடுறா. ஏய் மச்சான் சொல்ற, என்னடா பேசினாங்க? ரெண்டு பேரும் அப்படியே கண்ணிலேயே பேசிக்கினாங்கடா. அவன் ஹாய் ஐம் புவனேஸ்வரின்றா, இவன் ஹாய் ஐம் புகை டூயிங் லாட் ஆஃப் ஃப்ளவர்ஸ்ன்றா. அப்படியே இங்கிலீஷில் பேசி பைக்கில் உட்கார வச்சு ஓட்டு போயிட்டான்டா. நீ ஓட்டாத நிறுத்து. யார் அவன்? ஃபிகர் கை குத்து இங்கிலீஷில். நிஜமா தான்டா? இதை நான் நம்ப சொல்கிறேன். நீ இன்னும் அந்த பெயின் மண்டே உடல. எனக்கு அதாவது இருக்குல்ல, நீ மூடு. மச்சான் வண்டி எத்தனை பண்ணா? இதுக்கெல்லாம் வண்டி யூஸ் பண்ணி தான் கீயே வைடா. ஏய் 5 நிமிஷம்டா. ஏய் சொந்தர், அடுத்த மாதம் அந்த பொண்ணு கல்யாணம், அடங்குறானே பாரு. அவ்வளோ சொல்லணும்டா, கலங்கத்தில் பல்லு கூட வளர்க்க மண்டே தானே சொன்னேன். இல்லை உங்கண்ணா வாடா, டிவிஎஸ்ல ஸ்போர்ட்ஸ் ஓட்டால வேலை அடிச்சுக்கணும். சூப்பரா கலி அப்பா சொன்னாரு, கிரவுண்டர் ராசி அந்த மாதிரி. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தான் ரயில்வேல கிடச்சிருக்கோம்ல. ஆமாண்ணா, அதான் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு பேச்சு தான் சொன்னோம், ரொம்ப ஃபீல் பண்ணாரு. சரிடா சரிடா. வரமாட்டேன்டா. I'm so busy, no? Everyday flowers, kalila kadai, full business, da. Hey, sorry, miss. You are going to study tuition for your children. Door is going to open. You are going to open. Chittappa. 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 What? The miss is going to come. Go. If you are going to come, you will go to Chittappa Madri. Hello. I am going to go to Chittappa Madri. Wholesale dealer. Yes. It's a Nokia dealer. What? Summer joke is done. I'm going to go to Chittappa Madri.
அவகிட்ட என்ன வாய் குடுக்குற அவதான் நம்ம ஏரியா கலா மாஸ்டர் நாங்கட வாய் குடுத்தா இவன் தான் டேய் போடா வீட்டுக்கு போடா பாத்து போ ஆமா வணக்கம் மணி ஏப்பா சாமந்தி லோட் வந்துச்சா இல்ல நான் வரதுக்கு 1 hour ஆகும்மா 1 hour ஆகும்மா என்ன 1 hour ஆ அம்பே அண்ணா அந்த மிலிட்டரிக்கார பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காரா செட்டிங் பண்ணுனாரு இது என்னன்னு கொண்டே காட்டிட்டு எது வேணும் கேட்டு வந்து மச்சான் நான் வரேன் எதுக்கு டே டே வரேன்டா நீ வந்து அமைதியா இருக்கணும் வேலை எல்லாம் காட்ட கூட சத்தியம் ஒண்ணு பண்ண மாட்டேன் சரி வா ஓகே அச்சா நான் கிரவுண்ட்ல இருக்கேன்டா ஆ சரிடா இது ஓகே தான் இல்ல நல்லா இருக்குங்க அவளுக்கு பிடிச்சிருக்கானு கேளு வெனிலா இந்த டிசைன் எப்படி இருக்கு பாருமா ம் இது இந்த ரோஜா பூ டிசைன் நல்லா இருக்கு உங்க கலருக்கு இந்த டிசைன் நல்லா இருக்கும் டேய் இந்த டிசைன் எவ்வளவுனா உனக்கு ஏம் அதலாம் நீ எது பிடிச்சிருக்கேன்னு சொல்லு நான் பாட்ட பேசிக்கிறேன் உங்க கலருக்குலாம் அந்த ரெட் ரோஸ் ஜோடிப்பா நல்லா இருக்காது நல்ல ஒயிட் கலர்ல மல்லிப்பூ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரா இருக்கும் இல்லடா இந்த உட்கார் அம்மா நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்கம்மா சும்மா உட்கார் மாட்டியா இதுல நான் எது செலக்ட் பண்றேனே தெரியலம்மா நம்மளே சூஸ் பண்ண சொல்றாங்க உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க ரிசப்ஷனுக்கு என்ன கலர் saree எடுத்துக்கிங்க レッド கலர் நல்லா இருக்குல ஓ ரெண்டா ரொம்ப நல்லா இருக்கு டென்ஷ வெல்ல போ வெல்ல போடா மச்சான் நீ கொஞ்சம் போட்டு வாங்க மச்சான் பாலாஜி உன போட்டு வாங்க சரார் என்னடா ஈவில வலக் சென்டர் போல இது நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல அந்த பொண்ணு புரியதா ஆமாமா ரொம்ப அமைதி தங்கமான பொண்றாவ என்னது இங்கிலீஷ் மெசேஜா லவ் பண்ணாலே டுனைட் டின்னர் வித் ஸ்டார் பிரியாணி ஜாலிடா இது அடுத்த மெசேஜ் படிக்கிறீயே உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல சாரி ஜென்டில்மேன் டேய் புகழே என்னமா டேய் செல்வி குங்குமத்தை மறந்து வச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டடா கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துறா ஒரு வேளை இல்ல சும்மா டேய் குழந்தை திரும்ப இவ்ளோ தூரம் நடந்து வரணும்டா அம்மா குடுமா நான் திரும்ப குத்து வரேன் ஐயோ நீ வேணா சாமி டேய் நீ போயிட்டு வாடா இங்க இருங்கடா குந்தற சரி அவ குழந்தையா ஏமா ஆமாடா அவ குழந்தை தான்டா ரெண்டு ஊரே வித்துருவா மாமா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அந்த மினிஸ்டர் அவர் பவர் யூஸ் பண்ணி பட்டா கிட்டா போட்டார்னா அந்த அளவுக்கு எல்லாம் விட்டுருவோமா போராட்டத்துல இறங்கிட மாட்டோம் அத மாமா பாத்துக்கிறேன்டார்ல அப்புறம் ஆமா எனக்கு ரெண்டு கொம்பு இருக்கு நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தான்டா நம்ம மக்கள்கிட்ட ஒரு பலவீனம் இருக்கு எவனாவது ஒரு பொது விஷயத்துக்கு குரல் கொடுத்தா அவனை தலைவனாக்கி கடவுள் ரேஞ்சுக்கு வசத்தி அவன் தலையில எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு துண்டை உதறி தோல்ல போட்டு போயிட்டே இருப்பான் போராடுற குணம் வேண்டா அப்பதான் இந்த மாதிரி தப்பெல்லாம் தட்டி கேட்க முடியும் தடுக்க முடியும் முட்டா போய் ஐயா மாமா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் அது நீ உள்ள பேசுற மச்சான் படத்துல ஓப்பனிங்கே செம மாசாண்டா எல்லா படத்துக்கும் எங்க படத்துக்கு தான் நேத்து இன்டர்வியூ விட்டுருப்பா அப்படியா சரி விடுறா நைஷோ போய்க்கலாம் இல்ல இந்த போனா வர நாளைக்கு ஹைதராபாத் போறாளாண்டா ச்சே அதுக்கு என்ன நீ ஃபீல் பண்ற டேய் உனக்கு தெரியாதா அவளுக்கு என்ன பிடிக்கும் அவ வந்து உன்கிட்ட சொன்னாளா இல்ல பின்ன அதான நானும் கேக்குறேன் ஊர்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் வாயச்சு சுத்திட்டு இருக்கால என்கிட்ட வந்து என்ன புடிச்சிருக்குன்னு சொன்னானே வா ஹே இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா சின்ன தம்பி பிரபு மாதிரி பேசுற நடக்கிற காரியம் அடது ஏன் என்ன மச்சான் என் எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன் எந்த பொண்ணும் தானா வந்து உன்ன புடிச்சிருக்கலாம் சொல்ல மாட்டாடா அதான் நான் ஏன் கேக்குறேன் சொல்ல மாட்டாளேடா ஏனா கல்யாணத்துக்கு அப்புறம் அத பிரச்சனை வந்து வையேன் நானா வந்து உன்ன புடிச்சிருக்குன்னு சொன்ன நீதானே சொன்ன அப்படினு சொல்றது ஒரு சாக்கு வேணல அதுக்கு தான் மச்சான் கை குடுறா எஸ் தேங்க்யூ சத்தியமா சொல்றேன் பொண்ணுங்க உன்னை காரி மூஞ்சதுக்கு இன்னைக்கு கரெக்டா ஒரு விஷயம் சொல்லிருக்க குடுக்கும் போதே யோசிச்சேன் மச்சான் புகழ் அங்க பாரு இதுதான் கரெக்டான டைம் எதுடா மச்சான் போய் சொல்றா ஏய் என்னடா அப்ப நான் தான் சொல்லணுமா டைம் வேஸ்ட் பண்ணாத போடா ஐயா நீ வேற அதுக்கெல்லாம் கட்ஸ் வேணும்டா ஏய் யார் கட்ஸ் இல்லன்னா இப்ப பாரு டேய் உட்கார்ற என்ன பண்றான் பார்க்கலாம் என்ன இல்ல துப்பிடா டயர்ல மாட்டி போது சல்வாரே போலியாவ இல்ல ஜெனரலா துப்பிடா போட்டு போவல அதான் வண்டியில வரும்போது மாட்டி கூடான்னு சொல்லான்ட்டு தேங்க்ஸ் எதுக்கு வழி இது தொடச்சுக்கோ என்னடா சொல்லிட்டியா இல்லடா அவ பப்ளிக்ல பேச ரொம்ப கூச்சப்படுறா யாரு அவ சரி ஏதோ குத்தால என்னது இந்த மாதிரி நேர கட்சி பயன் இருக்குது சொன்னியா இல்லையா எங்க அவளை பார்த்தாலே வாயில இருந்து எதுவுமே வரமாட்டேங்குது கட்சி காட்டுற என்ன கட்சி காட்டுற சம்ம லவ் எங்க சார் திருச்சிக்கா மதுரைக்கா சார் எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது
வழக்கமா திருட ஓடுவான், போலீஸ் விரட்டுவாங்க. ஆனா இங்க எல்லாமே உல்டாவா இருக்கு. திருட என்ன துரத்துவான், போலீஸ் ஹெல்ப் பண்ணா ஒளிச்சுக்கணுமா? போலீஸ்க்கும் டைம் வேணும்ல. எவ்வளவு டைம் சார், எவ்வளவு டைம் வேணும்? 15 மினிட்ஸ்ல புடிச்சு கொடுத்தேன். வெட்டியிருக்கலாம், அவனை எஸ்கேப் பண்ண விட்டீங்க. மறுபடியும் நடு ரோட்ல அவனை மடக்கினேன், பிடிக்காம நலவு விட்டீங்க. அவனுக்குள்ள எவ்வளவு வெறி இருக்கோ அதை விட பல மடங்கு ஜாஸ்தி வெறி எனக்கு இருக்கு சார்.